ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏ எம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். கடகம். குடும்பம் வரவிற்கு மீறிய செலவுகள் கவலையை அளிக்கும். கலத்திர ராசியான மகரத்தை நோக்கி சனி பகவான் திரும்பியுள்ளதால் மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். கணவர் மனைவி இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பரஸ்பர அந்யோன்யம் குறையும். அடிக்கடி மனதில் டென்ஷன் உண்டாகும். திருமண முயற்சிகளில் தடங்களும் குழப்பங்களும் மேலிடும். ஜென்ம ராசியில் சூரியன் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடல் நலனை பாதிக்கும். இருப்பினும் குடும்பஸ்தானமாகிய சிம்ம ராசிக்கு ருணஸ்தானமாகிய தனு ராசிக்கும் குருவின் சுபபார்வை கிடைப்பதால் சிரமங்கள் அனைத்தும் அளவோடு நிற்கும். தக்க தருணத்தில் உதவி கிடைக்கும். விவாக முயற்சிகளில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். உத்தியோகம் சனி வக்ரகதியில் அஷ்டம ராசியை விட்டு திரும்பி உள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று நல்லபடியே தீரும். உங்கள் மீது வெறுப்புணர்ச்சியை காட்டி வந்த மேல் அதிகாரியின் போக்கில் நல்ல மாறுதல்களை காணலாம். உங்கள் திறமையை நிர்வாகத்தினருக்கு எடுத்துக்காட்ட வாய்ப்புகள் உருவாகும். அஷ்டம சனியின் தோஷத்தினால் ஏற்பட்ட சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் சற்று தளர்வது மனதிற்கு ஆறுதலை தரும். இதுவரை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு இம்மாதம் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கும் மனதிற்கு பிடித்த புதிய நல்ல வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் விற்பனையில் ஏற்பட்ட பின்னடைவு நீங்கும். சந்தை நிலவரம் மீண்டும் உங்களுக்கு ஆதரவாக மாறுவதை அனுபவத்தில் பார்க்கலாம். சனி பகவானால் ஏற்பட்டிருந்த தோஷம் அஷ்டம சனி தற்போது குறைந்துள்ளது. அன்றாட விற்பனையை கவனித்தால் இது தெரியும். நடைபாதை வியாபாரிகளுக்கு கூட நல்ல விற்பனையும் அதிக லாபமும் கிடைக்கும். சுக்கிரனின் பலத்தினால் ஆபரணங்கள் வெள்ளி கொலுசு மெட்டி ஆகியவற்றை செய்யும் ஏராளமான பொற்கொள்ளர்களுக்கு லாபகரமான மாதமாகும். மாணவ மாணவியர் கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளன. இம்மாதம் முழுவதும் பாடங்களில் மனம் படியும். குழப்பங்கள் தடுமாற்றங்கள் மறதி போன்ற பின்னடைவு சக்திகள் எதற்கும் வாய்ப்பில்லை என்பதை கல்வி சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றன. மனதில் முழுமையான தெளிவு ஏற்படும். பெண்மணிகள் மகர ராசி உங்களுக்கு கலத்திர ஸ்தானமாகும். பெண்மணிகளுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல இல்லற வாழ்வும் அன்பான கணவரும் கிடைக்க இந்த சப்தம ஏழு ராசி தோஷமில்லாமல் இருக்க வேண்டும். ஜனன கால ஜாதகத்தில் ஆதலால் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் போது இந்த ஏழாம் இட பொருத்தத்தை மிகவும் கவனமாக கணித்து பார்க்க வேண்டும். இம்மாதம் கணவருடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம். பரிகாரம் ஒருமுறை பிரசித்தி பெற்ற வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வர வேண்டும். சந்திராஷ்டம தினங்கள் ஏழு பின்னிரவு முதல் 17 வரை.